இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்து நம்மளுடைய தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து குறைஞ்சிட்டு வறண்ட வானிலை காணப்பட்டது. ஆனால் மறுபடியும் வளிமண்டலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுழற்சி காரணமாக மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற பதிவை தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வானிலை ஆய்வு மைய இயக்குனர் புவியரசன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அடுத்த 64 மணி நேரத்தில் மிதமானது முதல் கனமான மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாரு. வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் புதுவை, காரைக்கால் போன்ற இடங்களில் லேசானது முதல் கனமான மழை பெய்யறதுக்காக வாய்ப்புகள் இருக்காம். அதுக்கப்புறம் தென் தமிழகத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா மிதமானது முதல் லேசான மழைகள் பெய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இடிமின்னலோட கூட ஓரிரு இடங்களில் மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, புதுவை போன்ற இடங்களில் இடி மின்னலோட கூடிய மழை வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இந்த சுழற்சி மறுபடியும் வந்து ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு கனமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. 6ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா காரைக்கால், அதுக்கப்புறமா கடலோர மாவட்டங்களில் லேசான மழைகள் பெய்யறதுக்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மிதமானது முதல் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இடி மின்னலோட கூட சென்னையில் வந்து மழைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வானம் வந்து எப்போவுமே மேகமூட்டத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இடங்களில் மட்டும்தான் சென்னையில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. வானம் மேகமூட்டத்தோடு இருக்கும், மிதமானது முதல் இடி மின்னலோட மழைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருச்சி, தஞ்சாவூர் போன்ற உள் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இடி மின்னலோட மழைகள் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சுழற்சியானது நம்மளுக்கு வானத்தில் ஏற்பட்டிருக்கக்கூட பனிமூட்டத்தை கூட மறைச்சிருச்சு அப்படின்ற மாதிரியாக தான் சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இப்போதான் வந்து நம்மளுக்கு மழைகள் ஓஞ்சிருக்குன்னு நினச்சிட்டு வறண்ட வானிலை காணப்பட்ட இந்த நிலையில் மறுபடியும் வந்து மழை ஆரம்பிச்சிருக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க.